எல்லா புகழும் இயக்குனருக்கு, பாண்டியராஜன் சாருக்கு. முதல்லிருந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்தது, எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தது, எல்லாரையும் வந்து ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருந்தது அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அவரோட எழுத்து மட்டுமே, அவரோட பேனா மட்டுமே. ஸோ எல்லா புகழும் நிச்சயமாக பாண்டியராஜன் சாருக்கு தான் போகும். அத்தனை தியேட்டர்ஸ், நிறையா ஃபேஸ்புக்கில் நிறையா பதிவுகள், எல்லா இடத்துலையுமே பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரியான வரவேற்பு வந்து சமீபத்தில் கிடச்சதில்லை. தமிழ் சினிமா நிறையா வணிக ரீதியாக நல்லா நடந்திருக்கு, நல்லா ஜெயிச்சிருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாளாச்சு. அண்டு மக்கள்கிட்ட ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம், நிறையா உறவுகள் பண்ண முடியாத விஷயங்கள், ஜென்ரேஷனாக இருக்கிற சில மூட நம்பிக்கைகள், கவர்மெண்ட் சைடில் ஆகட்டும், இன்னும் முக்கியமான எவ்வளவோ மாற்றங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் படத்தில் வந்து கொடுக்க முடியும். அவ்வளோ ஒரு மனம் மாற்றம் கொடுக்க முடியும், பழக்க வழக்கங்கள்லேயே வந்து மாற்றத்தை எடுத்துகிட்டு வர முடியும், நம்ம குடும்பங்களில் வந்து உறவுகளை வந்து மாற்ற முடியும், ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்க முடியும், காலங்காலமாக நம்பிட்டு இருந்த ஒரு நம்பிக்கையை வந்து உடைக்க முடியும்னா ஒரு 2 மணி நேரத்தில் படத்தில் நடத்தி காட்ட முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் அதை ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சினிமாங்கிறது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான மீடியம் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் இதில் வந்து நிரூபணமாக இருக்குது. இந்த படம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கு. பட் எந்த ஒரு நல்ல விஷயம் வந்தாலும், எந்த ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ராங்காக போய் பதிவானாலும், அதுக்கு ஒரு எதிர்கருத்து, ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிற விஷயம் எப்பவுமே இருக்கும். எல்லா கலைக்கும் இல்லை, எல்லா கிராஃப்ட்டுக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் வந்து எதிர் மாற்று கருத்துக்கள் இருக்குது. தெரிஞ்சு பண்ண விஷயங்கள் கிடையாது. தெரியாமல் ஏதாவது பண்ணிந்தா, யாராவது மன வருத்தம் இருந்ததா, எல்லோரும் சார்பாகவும் நானும் வந்து அதை திருத்திக்க விரும்புகிறேன். மன வருத்தத்தை வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். பட் எதுவுமே தெரிஞ்சு பண்ண விஷயங்கள் கிடையாது. ஏன்னா எல்லா நல்ல விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி வேறு மாதிரியான ஒரு ஃபீட்பேக்ஸும் வந்துட்டுருக்கு. அதுக்காக நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த விழாவுக்காக ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் வந்து முடிவு பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கூட யோசிக்காமல், உடல்நிலையெல்லாம் எதுவுமே நடுவில் வந்து யோசிச்சு வச்சு பார்க்காம வந்திருக்கிற திரு ஜெயராமையா அவர்களுக்கும், பெருமலையா அவர்களுக்கும், சேகரையா அவர்களுக்கும், ஜெயலட்சுமி அவர்களுக்கும், எல்லாருக்குமே, கண்ணன் சார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே டாக்டர்னால் தெரியும், ஒரு பெஸ்ட் டாக்டர்னால் வந்து நம்ம ஒரு 4-5 பேர் சொல்லிட முடியும், பெஸ்ட் இன்ஜினியர்னால் வந்து 4-5 பேர் சொல்லிட முடியும். பட் உள்ளதுலேயே நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பிரபலமான முக்கியமான விவசாயத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அவங்கள கௌரவிக்கணும், அவங்கள பார்க்கணும். ஏன்னா இந்த படம் அதை சார்ந்த படம். அவங்கள வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு பார்க்கணும். நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி. நேரம் காலம் பார்க்காம வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு முகம், ஒவ்வொருத்தங்க இல்லாமல் வந்து இந்த மாலையை சேர்த்துருக்கவே முடியாது. கடைக்குட்டி சிங்கம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்தந்த டைம் வரும்போது, அந்தந்த ஃபுட்டேஜ் வரும்போது, தே ஓன்ட் த ஃபில்ம். அவங்க இல்லாமல் வேற ஒருத்தர் அங்கே நிற்க வச்சனால பார்க்கவே முடியல. ஒவ்வொருத்தருக்கும் வந்து தே கம்ப்ளீட்லி ஸ்டோல் த ஷோன்னு சொல்லணும். எவ்ரி ஆக்டர் தே ஓன் த ஃபில்ம். ஏன்னா ஸ்கிரிப்டை தாண்டி ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஸ்க்ரீனில் வரும்போது வந்து தி ஆக்டர் ஷுட் ஓன் த ஸ்பேஸ் அண்ட் நோ ரியலி பி தேர். நான் முதல்ல சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு கிளிசரின் இல்லாமல் வந்து அழுகிறாங்க, அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த படம் நடந்திருக்குன்னா அதோட அடித்தளம் வந்து வெறும் லவ் அண்ட் ட்ரஸ்ட். இது ரெண்டு மட்டுமே தான். இதில் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லவ் ஃபார் ஈச் அதர், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற நம்பிக்கையினால் மட்டுமே தான் வந்து இந்த படம் வந்து ஆரம்பிச்சது, உருவாச்சு. அந்த பாசிட்டிவிட்டி மட்டுமே தான் வந்து இதுக்கான காரணமாக இருந்தது. அதை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருமே, ஒருத்தர் கூட வந்து விட்டு கொடுக்கல, ஒருத்தர் கூட தப்பாக ஒரு விஷயத்த பேசலை, ஒருத்தர் கூட முகம் சுழிக்கவே இல்லை. எல்லாருமே நல்லதை மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க, நல்ல விஷயங்களை மட்டுமே பரப்புனாங்க, அன்பை மட்டுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால் இந்த படம் வந்து ஐ திங்க் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிருக்குன்னா அதில் இருக்கிற அத்தனை பேரும் கொடுத்த அன்பும் அதில் கொடுத்த நம்பிக்கையும் மட்டும்தான் நான் நிச்சயமாக நான் சொல்லுவேன். எனக்கு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தது வந்து சத்யராஜ் மாமா தான். சரண், இந்த படம் வந்து ஹிட்டு, எவ்வளோ பெரிய ஹிட்டுலாம் தெரில, ஆனால் ஹிட்டு. அது போக போக தான் தெரியும் எவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படின்ட்டு. அத்தனை பேருமே வந்து இந்த படத்துக்காக அவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான காரணம் வந்து கண்டிப்பாக ராஜ்சேகர் இந்த படத்தை வந்து ஒருங்கிணைச்சு பண்ணது. அவங்களோட பின்னாடி இருந்த டீம், செந்தில் சார், சிபி, அத்தனை பேருமே நான் வந்து தேங்க் பண்ணுறேன். ஸ்டுடியோட 5வது படம் தான். பட் என்னோடய கரையிலையும் சரி, சமீபத்தில் இந்த படங்களும் சரி, ஸ்டுடியோட மற்ற படங்களோட நிச்சயமாக வந்து இது ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. நாங்கள் சிந்தின வேர்வையை விட விவசாயிகள் சிந்தின வேர்வை மிக மிக அதிகம், ரொம்ப அதிகம். அது
கணக்கே பண்ண முடியாது. அதனால் இந்த படம் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அந்த 1 கோடி ரூபாய் 2D சார்பாக அது வந்து இட் வில் பி டேக்கன் கேர் பை அகரம் ஃபவுண்டேஷன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22 விஷயங்கள் இருக்குது. உடனடியாக எது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே வந்து எங்களுக்கு ஒரு 22 விஷயங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பண்ண வேண்டியது, பண்ணி அவங்களுக்கு சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்தா 22 விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை இன்னும் கன்சைஸ் பண்ணி இன்னொரு 2-3 வீக்ஸில் இந்த 1 கோடி ரூபாய் எப்படி யாருக்காக போய் சேரப்போகுது அப்படிங்கிறத இன்னொரு 2-3 வீக்ஸில் நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம். அந்த பொறுப்பை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கோம். அவங்க ஒரு ஆய்வு நடத்தி அவங்க கொடுக்குற ஒரு ரிசல்ட்லேருந்து இந்த 1 கோடி ரூபாய் வந்து செலவிடப்படும். மற்றபடி மீடியா நத்திங் லைக் ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி. நீங்கள் முதல் நாள்லேருந்து கொடுத்துருக்குற அந்த 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 ஒரு விமர்சனம்னு வரும் இல்லையா, ஒரு ப்ரெஷ் ஷோ போட்டோம், ரிலீஸ்க்கு முன்னே ப்ரெஷ் ஷோ போட்டோம், அப்புறந்தே பேசி அப்புறந்தே கொடுத்த சந்தோஷம், அப்புறந்து கொடுத்த அந்த நம்பிக்கை வந்து டெஃபினெட்லி எல்லா இடத்துக்கும் போய் அது சேர்ந்துருக்கு. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனோட யூஸ்வலாக முடிஞ்சு போயிடும் ஒரு நிகழ்ச்சி, பட் பிளாக் பஸ்டர் ஹிட்டு சக்ஸஸ் அப்படின்னு பார்த்துட்டு சக்தி தேங்க் பண்ணலாம். சக்தி எங்கள் வீட்டு பையன் மாதிரி சக்தி, அதனால அவனை அதிகமாக பேச விட மாட்டேன், உரிமையாக அதிகமாக பேசாத சக்தின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். பட் சக்திக்கும் இந்த இந்த படம் மூலமாக சக்தி பார்த்துட்டுருக்கிற வெற்றியும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. டெஃபினெட்லி ஒரு ஒரு வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து பதிவு பண்ணுறாருன்னா அது எல்லாமே எங்களுக்கு வந்து இட் வாஸ் அ வெரி வெரி பிக் பூஸ்ட். ஒரு நல்ல படங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேல்யூ பேஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஸ்டுடியோடது. அதை மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்திருக்கீங்க, அதை வந்து எல்லாருமே திரும்ப திரும்பி சொல்லிட்டுருக்கீங்க. டெஃபினெட்லி ஒரு 2 மணி நேரம் படம் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து கண்கூட பார்த்துட்ருக்கோம். வெறும் பத்திரிக்கையில் மட்டும் இப்போ விவசாயிகள் போடுங்கன்ட்டு ஒரு சீனா சொன்னது வந்து அது நிஜமாகவே நடந்துகிட்ருக்கு. சைக்கிளில் போடுறாங்க, பைக்கில் போடுறாங்க, காரில் போடுறாங்க அப்படின்ட்டு அத்தனை பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 2 மணி நேரம் படம் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியும்னா வை கான்ட் எவ்ரி ஃபிலிம் பிரிங் அபவுட் சேஞ்சஸ், ஏன் பெரிய மாற்றத்தை எடுத்துடக்கூடாது? இது எப்பவுமே வந்து பாடம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் கண்டிப்பாக வந்து இட் கேன் பி தாட் ப்ரொவோக்கிங். நிச்சயமாக ஒரு ஒரு பாசிட்டிவ் வழியில் வந்து நம்ம சொசைட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஃபில்மாகவும் அது இருக்கலாமே அப்படிங்கிறது தான். நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ் மற்றவங்க எல்லாருமே எடுக்கட்டும், பட் 2D வில் ஆல்வேஸ் கிவ் வேல்யூ பேஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ.